no faking. Girl, it's you that I need. மணிரத்னத்தோட இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா மற்றும் பலரோட நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்காவாசி நம்ம எஸ்டிஆர் தான். எஸ்டிஆர் அவரோட ரசிகர்கள் வெறித்தனமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் STR48 படமும் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறதா எனக்கு தெரியலைங்க. அதனால் எஸ்டிஆர் ரசிகர்கள் எல்லாருமே இப்போதைக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க படம் அப்படின்னா அது தக் லைஃப் படம் தான். இந்த படத்தோட டப்பிங் பணிகள்லாம் தொடங்கியாச்சுங்க. நேற்று நம்ம எஸ்டிஆர் இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தார், தக் லைஃப் டப்பிங் அப்படின்னு போட்டு. அந்த ஃபோட்டோவில் நம்ம எஸ்டிஆரை பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம மாசாக இருந்தாருங்க. இந்த மனுஷன் STR48 படத்துக்காக தன்னையே எந்த அளவுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்றது அந்த ஒரு ஃபோட்டோலையே தெரியுதுங்க. மனுஷன் அவ்வளவு முடிவை வளர்த்துக்கிட்டு, அவ்வளவு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு எவ்வளவோ மெனக்கெட்டிருக்காரு. ஆனால் இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்கை தொடங்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை கமல்ஹாசன் தயாரிக்கலை அப்படின்னாலும், வேறு ஏதாச்சும் ஒரு தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரிக்கலைன்னு சொன்னாலும் நம்ம எஸ்டிஆரே இந்த படத்தை தயாரித்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாருங்க. மனுஷன் அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரு STR48 படத்துக்காக. பொறுத்திருந்து பார்ப்போம்.